தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா மூவிஸில் இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. புஷ்பா படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு 6:30 ரிலீஸ் பண்ண வேண்டியது. இவங்க 5:30 வரைக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுத்து ப்ரோமோஸ் கூட நிறைய விட்டுருந்தாங்க. இப்போ என்ன அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறுனால இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வித்தின் ஒரு 1 hour புஷ்பா படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு படக்குழுவினர் பிளான் போட்டுருக்காங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம் புஷ்பா படத்தோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. இன்கேஸ் ரிலீஸ் பண்ணுற அப்டேட்ஸ் மறுபடியும் அவங்க ட்வீட் போட்டு தெரிவிச்சாங்கன்னா நம்ம சேனலோட கம்யூனிட்டி பேஜில் அப்டேட்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய ட்ரீசர் ட்ரெய்லர் ஸ்னீக் பிக்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிற எல்லாத்துக்குமே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைட்டர் படத்தோட ட்ரீசர் இன்றைக்கி 7:00 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சமுத்திரக்கணி லீட் ரோலாக நினச்சி பா ரஞ்சித்தோட ப்ரொடியூஸில் இந்த படம் December 24 தியேட்டருக்கு ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக கலாட்டா கல்யாணம். நம்ம தனுஷோட அப்கமிங்கான பாலிவுட் தமிழ் கலந்த இந்த மூவி அஃபீஷியலாக December 24 ஹாட்ஸ்டாரில் டைரக்ட் ஓடிடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் வீடியோ சாங் இன்றைக்கி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக ஜிவி பிரகாஷோட அப்கமிங்காக December 9 அன்னைக்கு தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகி இருக்க படம் ஜெயில். இந்த படத்தோட ஸ்னீக் பீக் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக கௌதம் கார்த்தி சேரன்லாம் நடித்து அப்கமிங்காக வெளிவர இருக்க மூவி ஆனந்தம் விளையாடும் வீடு. இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு முழுக்க முழு பக்காவான ஃபேமிலி ஓரியன்ட் கதையாக இருக்க போகுது. யுவன் சங்கர் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணி சீனு ராமசாமி ஏகே அப்கமிங்காக வெளிவர இருக்க மூவி மாமனிதன். இந்த படத்தை 2019 பிளான் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் இதுக்கான அறிவிப்பாக அஃபிஷியலான ட்ரீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்போ தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லலை. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நான் கொடுத்த லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக யாருமே எதிர்பாராத வகையில் அருண் மாதேஸ்வரன் முதல் படமான ராக்கி படத்தை அஃபீஷியலாக December 23 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம சாணி காகிதம் செல்வராகவன் கீர்த்தி சுரேஷ் லீட் ரோலாக வச்சு இயக்கிய படம் சாணி காகிதம். இவர் இயக்கிய முதல் படம் ராக்கி. ராக்கி படம் அஃபீஷியலாக எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போ இந்த படத்தில் பாரதி ராஜா வசந்த ரவி ரோஹிணிலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தை அஃபீஷியலாக December 23 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபீஷியலாகவே ரவுடி பிக்சர்ஸ் தெரிவிச்சிட்டாங்க. விக்னேஷ் சிவன் நயன்தாரா தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சாணி காகிதம் டைரக்டர் அருண் மாதேஸ்வரனோட முதல் மூவி. இவர் இப்போதைக்கு சாணி காகிதரோட போஸ்ட் ப்ரொடக்ஷனும் அப்கமிங்காக நம்ம தனுஷை வச்சு ஒரு புது படம் எடுக்க போகிறதாகவும் இருக்குது. இப்போதைக்கு நம்ம விக்னேஷ் சிவனோட ரவுடி பிக்சர்ஸில் காத்து வாங்கலை 2 பிப்ரவரிக்கும் கிறிஸ்மஸில் ராக்கி படத்தை வெளியாகிறதுக்கு பிளான் போட்டிருக்காரு நம்ம விக்னேஷ் சிவன் அவர்கள். இப்போதைக்கு கிறிஸ்மஸ் 23-24 என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா, குருதியாட்டம், 83, ரைட்டர், ராக்கி, ஷாம் சிங் ராய், என்ன சொல்ல போகிற இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வீக்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படங்கள் எல்லாம் தமிழே ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் எத்தனை படங்கள் வரப்போகுதுன்னு கிறிஸ்மஸ் வீக்கில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஷால் அவர்கள் வீரமே வாகை சூடம் மற்றும் லத்தி இந்த 2 படத்துக்கோட ஷூட்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிட்ருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் டப்பிங் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா துப்பறிவாளன் 2 அப்டேட்ஸை இன்றைக்கி கொடுத்துருக்காரு விஷால் அவர்கள். இப்போது இந்த படத்தை வந்து விஷால் அவர்களே இயக்க போகிறாராமா. மிஷ்கின் மற்றும் விஷால் அவர்களுக்கு இடையே நடந்த ஒரு தகராறுனால இப்போ துப்பறிவாளன் 2 நம்ம விஷால் அவர்களே இயக்க போகிறார். இப்போது இதுக்கான ஷூட்டிங்ஸ் வந்து April 2022 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. இப்போதைக்கு January 2022 லண்டனுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் போட்டிருக்காரு. நம்ம விஷால் அவர்களே இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஆக்டர் மாதவன் மற்றும் விஜய் சேதுபதியோட பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் விக்ரமேதா. இது 2017 பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். ரித்திக் ரோஷன் இப்போ இதை தெலுங்கில் ரீமேக் பண்ணி ரித்திக் ரோஷன் மற்றும் சாய்ஃப் அலிகான்லாம் நடிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த ஒரு சில இமேஜஸ் எல்லாமே அஃபீஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இப்போதைக்கு September 30, 2022 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க படக்குழுவினர். நம்ம சிவகார்த்திகனோட டான் படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் இன்றைக்கி வெளியிட போகிறதா நேத்தே டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தெரிவிச்சிருந்தார். நான் வீடியோ போகிற டைம் வரைக்கும் அவர் எந்த ஒரு அப்டேட்ஸும் கொடுக்கல. இன்கேஸ் இவர் அப்டேட்ஸ் கொடுத்தார்னா ரிலீஸ் டேட்டாக தான் இருக்கும். இப்போதைக்கு இந்த படம் February 17 or 18 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இப்போதைக்கு நான் வீடியோ போகிற வரைக்கும் இவர் அஃபீஷியல் அப்டேட்ஸ் கொடுக்கல. இன்கேஸ் கொடுத்தார்னா நம்ம சேனலோட கம்யூனிட்டி செக்ஷனில் அப்டேட்ஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம சேனலில் அப்கமிங்காக புஷ்பா படத்தோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, சிவகார்த்திகனோட டான் படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் டேட் எப்போ சொல்கிறாங்கன்னு இது ரெண்டுத்தையுமே நம்ம சேனலோட கம்யூனிட்டி செக்ஷனில் கண்டிப்பாக நான் அப்டேட்ஸ் பண்ணுறேன். மலையாளத்தில் ஜல்லிக்கட்டு படத்தை இயக்கிய
லிஜோ ஜோஸோட ஒரு புது மூவியோட அப்டேட்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இவருடைய அடுத்த படத்தோட டைட்டில் நண்பகல் நேரத்து மயக்கம்னு, இது தமிழ் மற்றும் மலையாள பைலிங்குவலில் இருக்க போகுது. இந்த படத்தில் மம்முட்டி, ரம்யா பாண்டியன், அசோக் அண்ணா நடிக்க போகிறாங்க. மம்முட்டி அவர்கள் தான் இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. இவர் ஒரு புது ப்ரொடியூஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறதா இன்னைக்கு அஃபிஷியலாகவே இந்த அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. சமந்தாவோட ஒரு புது மூவியோட ப்ராஜெக்ட்ஸ் அப்டேட்ஸ் இன்றைக்கி வந்திருக்கு. யசோதான்ற டைட்டிலில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இன்றைக்கி ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பேன் இண்டியா மூவி, 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. இதோட ஷூட்டிங்ஸ் மார்ச் 2022 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இயக்க போகிறது அம்புலி ஃபேம் டைரக்டர் ஹரி அண்ட் ஹரிஷ் தான் இந்த படத்தை இயக்க போகிறாங்க. நம்ம சமந்தா அவர்கள் தான் இந்த படத்தில் லீட் ரோலாக நடிக்கிறாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே சொன்ன அப்டேட்ஸ் பிரகாரம் ஸ்குட் கேம் வெப்சீரிஸ் தமிழில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட்ஸ் கொடுக்குறேன்னு. இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஸ்குட் கேம் வெப்சீரிஸ் தமிழ்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.